ஹலோ வியூவர்ஸ், ஐ மைக்லி. இன்னைக்கு 8th மேக்ஸ் நம்பர்ஸ்ல எக்ஸசைஸ் 1.1 10th தேர்ட் சம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். க்வெஸ்சன் பாருங்க, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் பை பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்க போறோம். பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னா நீங்க எல்சிஎம் எடுப்பீங்க இல்லையா, எல்சிஎம் எச்சிஎஃப்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மெத்தட் தான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அது ஏன் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னு பேர் வந்திருக்குன்னா, இங்கே போட போற நம்பர்ஸ் எல்லாமே பிரைம் நம்பர்ஸாக தான் இருக்கணுன்றதுக்காக. இப்ப பாருங்க, இது லாஸ்ட்ல 5 வந்ததுனால இது 5 டேபிள்ஸ்ல போகும்ன்றது நம்மளுக்கு தெரியும். சோ 5 டேபிள்ஸ்ல நம்ம இதை டிவைட் பண்ண போறோம். 5 ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்தீங்கன்னா 9. சோ 5 ஒன்ஸ் ஆர் 5. பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 9ல 5 போச்சுன்னா பேலன்ஸ் 4. இப்ப பாருங்க, இது 14 ஆயிடுச்சு. இப்போ 40, இதை 4 0 பாக்கணும். சோ 14 பாக்கணும். 5 8s ஆர் 40. சோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ 2 போமா பாருங்க, இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்றாங்க. 25 பார்த்துட்டு 5 போட்டுருவாங்க, அப்படி போடக்கூடாது. 2 போகுமான்னு பாருங்க, ஒரு ஒரு நம்பரா தானே பாத்துட்டு வந்தோம். இப்ப 2 போகுமான்னு பாருங்க, 2 வந்து போகாது. அப்ப 2 என்ன பண்ணும், நான் இங்க எடுத்துட்டு போகணும். 2 இது பக்கத்துல கொண்டு போனோம்னா நான் என்ன பண்ணும், இங்க 0 போட்டேன்னா இந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்கா இங்க போயிடும். இப்ப இது என்ன ஆயிடும்னா டோட்டலா 25 ஆயிடும். சோ 5 5s are 25. இப்படிதான் போடணும், வெறும் 5 போடக்கூடாது. இது நிறைய பேர் எக்ஸாம்ல பண்ற தப்பு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. போகாது, நான் ஒரு நம்பர் 0 போட்டு அந்த நம்பரை பக்கத்துல எடுத்துட்டு போயிட்டு இப்பதான் இது 25 மாத்தி 5 5s are 25 ஆயிடும். நெக்ஸ்ட் பாருங்க, 5ல முடியறதுனால 5ல போகும். 5 3s are 15, பேலன்ஸ் 3. 5 6s are 30 இல்லையா. சோ 5 6s are 30. இப்ப பாத்தீங்கன்னா 5 1s are 5. இப்போ 361 வந்துருச்சு. 361 வந்து எந்த டேபிள்ல போகும் பாத்தீங்கன்னா, 3 டேபிள்ஸ்ல போகாது, 5 டேபிள்ஸ்ல போகாது, 7ல போகாது. இப்படி நீங்க யோசனை பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது போயிட்டே இருக்கும். பிரைம் நம்பரா தான் யோசனை பண்ணும். இப்போ இது எந்த டேபிள்ல போகும்னா 19 19s are 361. ஸோ 25 ஸ்கொயர் வரைக்கும் மக்க பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே தெரியும், 19 19s are 361 சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணல, ஏன்னா 19 வந்து பிரைம் நம்பர்னால இதுக்கு மேலே கொண்டு போக வேணாம். இல்லை 1 வரைக்கும் போடுறது நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, 9025 இதோட ரூட் எடுக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ரூட் பார்த்தீங்கன்னா என்னென்ன வருதோ அது பிரைம் நம்பர்ஸ் ஃபுல்லாக, நீங்கள் பிரைம் ஃபேக்டர்ஸை ஃபுல்லாக இந்த ரூட்குள்ளே எழுதிக்கோங்க. 2 நம்பர் இருந்தால் 1 நம்பர், மறுபடியும் 2 நம்பர் இருந்தால் 1 நம்பர்னு எழுதிக்கோங்க. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 9 95 வருது. ஸோ ரூட் ஆஃப் 9025 வந்து நமக்கு 95 வருது. அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ.